இந்த போன் மாறின மாதிரி நீ மாறிடுவே என்ன? ப்ளீஸ் ஜெக், ஹார்ட் பண்ணாத. நான் சும்மா உன்னை வெறுப்பேத்துறதுக்கு தான் பண்ணேன். நீ என்ன சொன்ன? வெறுப்பேத்துவா? இப்போ இந்த நிலைமையில சார்க்கு வெறுப்பேத்துறது கேக்குதா? ஏன் சொல்லி பண்ற? மாமா வாங்க. மாமா சாப்பிடுறீங்களா? அர்ஜுன், ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அர்ஜுன், அர்ஜுன் என்னாச்சு? நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அழுகையா வருது. அர்ஜுன் ப்ளீஸ், அர்ஜுன் ப்ளீஸ் அழாத. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அவ இங்க இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே தோணுது. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீ தான் அர்ஜுன். இல்லடா, எனக்கு தெரியும். நான் அவளை நல்லபடியா பாத்துக்கல, நல்லபடியா பாத்துக்க முடியல என்னால. ப்ளீஸ் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாத அர்ஜுன். அன்னைக்கு ஒண்ணு ஆகாது. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ், எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு அவளை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு. எனக்கு எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ற தெரியுமா? அர்ஜுன், அர்ஜுன் இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாத. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு ஆகாது. சரி, நீ இப்படி உட்காரு, நான் போய் உனக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன். சொன்ன கேள், அர்ஜுன் உட்காரு ப்ளீஸ், இப்படி உட்காரு. பிரியா கண்ணு முழிச்சிட்டா, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க. யூ ஆர் ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. நல்லா சாப்பிடாததுனால கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. ரெண்டு நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். டோன்ட் வரி. அறிவு இருக்கா உனக்கு பிரியா? உடம்புல இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு விரதம் இருப்ப, மண்ணங்கிட்டு இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? அப்படி என்னதான் சாமி வந்து உனக்கு கொடுக்க போதீங்க? நீயும் ஒரு டாக்டர் தானே, ஹெல்த் பத்திர கவலை வேணாமா உனக்கு? இப்ப யார் அவதிப்படுறா? இனிமே விரதம் இருப்பான் அத்தீத்துன்னு சொன்ன உனக்கு இருக்கு. அர்ஜுன் சொல்லு, பூஜை பாதியிலே நின்னுடுச்சு, அதனால இன்னும் ஒரு நாள் விரதம் இருந்து பூஜையை முடிச்சு சாமி எடுத்து வைக்கணும், இல்லைன்னா தப்பாயிடும். நீ என்ன படிச்ச முட்டாள பிரியா? உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க பிரியா, மறுபடியும் சாப்பிடாம இருப்பேன்னு சொல்ற? விரதம் இருந்தாதான் சாமி மலையேற போகுது. இப்ப நீ சாப்பிடலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இல்ல அர்ஜுன், அத்த கிட்ட கூட பேசின, பூஜையை பாதியிலே நிப்பாட்டுறது நல்லா இருக்காது. பைத்தியமா நீ? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல உனக்கு? இப்ப நீ சாப்பிடு, சாப்பிடு. அர்ஜுன் ப்ளீஸ், எனக்கு வேண்டாம். உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? உயிர் போற நிலைமை வந்துச்சு உனக்கு. எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க, மறுபடியும் அடம் பிடிக்கிற? சாப்பிடு. அர்ஜுன் ப்ளீஸ், வேண்டாம். ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல.
இவ்வளவு நேரம் டீசெண்டா சொல்லிட்டு இருந்தேன், இதுக்கு மேல அடம் பிடிச்ச நான் வாயால சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஓங்கி ஒரு அற ஆரம்பிச்சிருவேன். சாப்பிடு பிளீஸ். அர்ஜுன், நான் வேண்டான்னு சொல்றது உங்களுக்கு புரியலையா? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க. அர்ஜுன் பிரியா, சாப்பிடு பிளீஸ். இல்ல பிஜு பிளீஸ், இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. சரி, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஆனா பூஜா சொன்னா கேப்பியா? பூஜாவா வந்திருக்காளா? பூஜா பிரியமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே, இப்ப எப்படி இருக்கு? நான் நைட் எல்லாம் தூங்கவே இல்ல தெரியுமா? என்னாச்சு பிரியாமா உங்களுக்கு? பிஜு அங்கிள் என்கிட்ட சொன்னாரு, அவருதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. நீங்க சாப்பிடாம இருக்கீங்களாமே. இல்ல பூஜா, நான் சாப்பிட்டேனே. பொய் சொல்ல கூடாதுன்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல பிரியம்மா. அப்படி இருந்தா மயக்கம் வந்துடும், அண்ணா தானே உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு. எனக்கு மயக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சமா ஜுரம் அவ்வளவுதான். எனக்கு தெரியும், கவிதா பிரியம்மா பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நிஜம்மா. பூஜா, பிரியாமாக்கு சாப்பாடு எடுத்து கொடு. சாப்பிடுங்க பிரியாமா பிளீஸ் பிரியாமா சாப்பிடுங்க. வேண்டாம் பூஜா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பிரியம்மா நீங்க இங்கே தான் இருக்க போறீங்களா? இல்ல, நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன். அப்ப சாப்பிடுங்க. ப்ளீஸ் பிரியம்மா. குட் கேர்ள். தண்ணி இல்ல, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். பாட்டி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத. என்ன தேவையில்லாதது பண்ணாங்க? பூஜா உன்னை யார் கூட்டிட்டு வர சொன்னது? இங்க பாருங்க அர்ஜுன், பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. நான் எப்படி பேசணும் நீ எனக்கு சொல்லி தர, புரியுதா? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ ஓவரா பண்ணிக்கிட்டே போற. பூஜா கூட்டிட்டு வர எனக்கு தெரியாதா? பிரியா இருக்கிற நிலைமை அவ பார்த்தா என்ன ஆகுறது? பெரியவங்களே துடிச்சு போய் கிடக்குறாங்க, நீ ஒரு சின்ன பொண்ண கூட்டிட்டு வந்திருக்க. நீ மட்டும் உயிர் மேல கரிசனம் காட்டுற நல்லவரா? நீ மட்டும்தான் நல்லவ, நாங்க எல்லாம் கெட்டவங்க மாதிரி இருக்கு நீ பண்றதெல்லாம். நான் உங்ககிட்ட அப்படி சொன்னா ஏய் குறுக்க பேசாதன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்றேன், மரியாதையா பேசுங்க. இத பாரு, எனக்கு எல்லாமே தெரியும், கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் பேசணும். இல்ல இவ்வளவு நாள் நீ எங்க போயிட்ட? திடீர்னு உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மேல அக்கறை பொங்குதோ உங்களுக்கு? இதுவரைக்கும் அவளை பாத்துக்கிட்டது நான், திடீர்னு வந்து சீன் போடுறியா நீ? அவளோட டைரிய படிச்சுட்டு இந்த கலர் பிடிக்கும் இந்த ஃபுட் பிடிக்கும் சொல்ற. இதுவரைக்கும் அவளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். பூஜா கூட்டிட்டு வந்து சோறு விட்டுறேன், பூஜா எடுத்துட்டு போய் டீ கொண்டு வரேன்னு சொல்றதெல்லாம் அக்கறை கிடையாது, சும்மா வந்து சீன் போடாத. லுக் மிஸ்டர், நீ என்னவோ அவனால இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா என் ஒய்ஃப் என் குழந்தை, அவங்க ரெண்டு பேரும் எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும்.
நீ உன் வேலையை பாரு. பேசி முடிச்சாச்சா இல்ல இன்னும் ஏதாவது ஒப்பிக்க வேண்டியது இருக்கா? இப்ப என் டர்ன், நான் கொஞ்சம் பேசணும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, உங்க குழந்தை தான், உங்க ஒய்ஃப் தான், ஒத்துக்கிறேன். யார் இல்லைன்னா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல புருஷனா என்னைக்காவது அவங்க கிட்ட நீங்க நடந்திருக்கீங்களா? ஹஸ்பண்ட்றதுக்கு என்ன அர்த்தமாவது தெரியுமா உங்களுக்கு? பேருக்கு புருஷன் பொண்டாட்டின்னு ஒரே வீட்டில் இருக்கிறதுக்கு அர்த்தம் அது இல்ல. உன் தம்பி சொல்றான், ஒரு வார்த்தை சிரிச்சு பேசிருக்கேன். ஏன், நானே பார்த்திருக்கேன். உண்மையா சொல்லணும்னா நீங்க செல்ஃபிஷ் அர்ஜுன். மேபி அவளுக்கு 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம், அதெல்லாம் எனக்கு கூட தெரியாம இருந்திருக்கலாம். சார், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இவ்வளோ நேரமா நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்றதுக்கு பேரு ஹஸ்பண்ட் இல்லை சார், கடமைக்கு செஞ்சேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. 4 வார்த்தை அவகிட்ட அன்பா பேசிருக்கீங்களா? நான் அவ டைரிய பார்த்தாவது அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சு விடுறேன், ஒத்துக்கிறேன். நீங்க அதையாவது பண்ணிருக்கலாமே, அட்லீஸ்ட் அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? இது பாருங்க அர்ஜுன், வெளியே எல்லாரும் பயப்படணுங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதெல்லாம் ஒரு ஆம்பளையோட வீரம் இல்ல. அவ சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது பேசிருக்கீங்களா, ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்க மேல வந்து கோவப்படுங்க. நோ ப்ராப்ளம், புரிஞ்சுதா? என்ன, நான் நல்ல ஹஸ்பண்ட் தான், என்னத்த நான் நல்ல ஹஸ்பண்ட் இல்லை இவன் பார்த்துட்டான்? ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி உண்மையிலே நான் நல்ல ஹஸ்பண்ட் இல்லையா? நான் அவளை சந்தோஷமா பாத்துக்கலையா? அர்ஜுன், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒரு மாதிரினா தோ இப்படி உம்னு மூட் அவுட்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல, ஐ அம் ஓகே. போதுமா? சிரிக்கிறாரு. இது பாருங்க, இதுதான் சொன்னேன். இப்ப எதுக்கு நீங்க இப்படி இருக்கீங்க? இதே பழைய அர்ஜுனா இருந்தா இந்த இடத்துக்கு மறைச்சிருப்பாரு, இல்ல அட்லீஸ்ட் ஒரு மொக்க கவுண்டராவது கொடுத்திருப்பாரு. பாருங்க அர்ஜுன், உங்களுக்கு இந்த மூஞ்சி செட் ஆகல, ப்ளீஸ். இப்ப என்ன பண்ணனும்ங்கற? நீங்க எப்போ ரியாக்ஷன் கொடுப்பீங்கல்ல, அத கொடுங்க. ஆ, திஸ் பீஸ் நடிகண்டா த்ரிஷா, உனக்கு தான்டா. ஒண்ணு இப்படி இருக்கீங்க இல்லனா அப்படி இருக்கீங்க, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? யோ, அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றல, அப்புறம் என்ன? நம்பிட்டேன் தானே சொல்றேன். சரி, ஒன்னு பண்ணலாம். இப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, போங்க. வீட்டுக்கு போனா உன்னை யாரு பாத்துப்பாங்க? சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. நான் உன் கூட தான் இருப்பேன். அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு இருக்காங்க,
பிஜுவும் இங்கே தான் இருக்கான். அப்புறம் என்ன, போயிட்டு வாங்க. உங்கள் மூஞ்சி பாருங்க, நேத்துலேருந்து இங்கே தான் இருக்கீங்க, நல்ல காட்டு மூஞ்சி மாதிரி இருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து என் கூட ஜாலியாக சண்டை போடலாம், போங்க. கோ. வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு. சாந்தி அக்கா வேற வந்தாங்களா என்னன்னு தெரியல. நீங்க போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வாங்க, போங்க. நீ இல்லைனாலும் எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். என்னமோ இவன் மட்டும் தான் கையில பிடிச்சு தாங்குறான் வீட்டை. உன்னை பாத்துக்கிறத விட எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? என்ன சைலண்டா இருக்கு? நான் நல்ல ஹஸ்பண்ட், வைஃப் சொல்றத கேட்பேன். நீ சொல்றதால நான் போறேன். எடுத்துக்கிட்டு சரி, ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். நான் பிரியாக்கு நல்ல ஹஸ்பண்ட் இல்லையா? அப்பெல்லாம் ஒரு ஆளு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறான். நான் பிரியாக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு அவனுக்கு என்ன தெரியும்? என்னோட பிரசிடென்ட்ஷிப்பை விட்டு கொடுத்துட்டு அவளோட லைசன்ஸ திருப்பி வாங்கி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டா இருக்கேன். இல்ல, ரொமான்டிக் நாவல் மூன்று மொகரியும் அவன் யார் எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு? என்னமா பேசிட்டு போறான்? சரி, நான் எதுக்கு எதுவும் சொல்லாம அமைதியா நின்னுட்டேன். அவனுக்கு உன் மேல பொறாமடா அர்ஜுன். அதான் அவன் அப்படியெல்லாம் பேசுறான். பொறாம கிளியரா தெரியுது. ஒருவேளை பொறாம இல்லனா அவன் இதுக்கு அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண போறான்? அவன் வாயால நான் பிரியாக்கு நல்ல ஹஸ்பண்ட்னு சொல்ல வைக்கிறேன், சொல்ல வைக்க போறேன். அர்ஜுன், யார் சொன்னா நீங்க தப்பானவர்னு? நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட். உங்களுக்கு என்ன குறைச்சல்? நான் நல்ல ஹஸ்பண்ட் தான், ஓகே. ஆனா உங்களை மாதிரி பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் இல்லல்ல, அதனால தான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வந்தேன். என்ன அர்ஜுன், இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல பாலா, நீங்க எப்பவுமே பொறுமையா இருப்பீங்க, கோவமே பட மாட்டேங்கிறீங்க, பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பீங்க, என்ன கேட்டாலும் பர்ஃபெக்டா செஞ்சு கொடுத்துருவீங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் என்னெல்லாம் செய்யலாங்கிறதுக்கு நீங்க தான் உதாரண புருஷனா இருக்கிறீங்க. ஏன், கவிதாவே எடுத்துக்கோங்களேன், எதுக்கு எடுத்தாலும் ஏன் பாலா தான் தி பெஸ்ட்னு சொல்லுவாங்க.
அண்ட் பிரியாவை கேட்டா பாலா மாமா மாதிரி வரவே வராதுன்னு சொல்லுவா. அதனால நீங்க அட்வைஸ் சொல்றதுதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். இல்ல, இது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஃபார்முலா இருக்கு.